பிருத்விராஜ் ராசோ, பாரக் விங் சதாப்திசை, பாரதீய ராஜா, பிருத்விராஜ் சவுகான் கே ஜீவன் கே பாரே மேம் ஏக் பிரஜபாச மகாகாவியகை. இஸ்கா ஸ்ரேய சந்த பர்தாயி கோ தியா ஜாத்தாகை. ஜோ பாட் கே அனுசார் ராஜா கே தர்பாயே கவிதே. இந்த பிருத்விராஜ் ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்த ஒரு ராஜா. இவருடைய அரண்மனையில் சந்த பர்தாயி அப்படிங்கிற ஒருத்தரால் இது எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. இது ஆயிரத்தி 1166 பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க, அதுக்கு முந்தைய வருஷத்தில் இருக்கலாம்னு கூட நம்பப்படுகிறது. பிருத்விராஜ் ராசோ ஏ கிரந்திய ஹிந்திகா பிரதம மகாகாவியமான ஜாத்தாகை. இது ஒரு முதன்மையான காவியம் என்று கருதப்படுகிறது. கிந்து ராமாயண் மகாபாரத் ஆதிமேஞ்சோ ஜாதிய பாவோங்கோ உஸ்தாட்டன் திகாயுதே தாகையே இஸ்மே நகிகை. இதில் ராமாயண மகாகாவியத்தில் இருக்கிற போல இன பாகுபாடு பற்றியான விஷயங்கள் இதில் இல்லை. இது ஒரு கதையாக மட்டுமே சொல்லப்படுகிறது. இது முதன்மையான காவியமாக கருதப்படுகிறது. இஸ் கிரந்தமே 69 அத்தியாயகை இஸ்மே சப்பை கவித் தோகா தோமர் ஆதி சந்தோங்கா பிரசுர் மாத்ராமே ஹுவாகை. இஸ் கிரந்தமேம் கதா சந்திரகே ராஜா பிருத்விராஜ் சவுகான்பர் ஆதிரித் ஹை. இஸ் காவியமே தோ ரஸ் பிரமுக் ஹை ஸ்ருங்கார் அவு வீர். 39 பகுதிகளையும் அத்தியாயத்தையும் ஸ்ருங்காரத்தையும் வீரத்தையும் பற்றி குறிப்பிடப்படுகிறது. இதில் ஏக் ஓர் யுத்தோ ஓர் வர்ணன்மே வீரத்தா அவர் பராக்கிரம உத்ருஷ்ட வர்ணனகை தூஸ்ரோ ஓர் ரூப் சௌந்தர்ய அவுர் பிரேம் கே கே பி சரஸ் சித்ர உத்தாரேகே நாரி தோனோ ரசோங்கே கேந்திரிய மேகே ரா நாரி கேலிய யுத்தே ஹோத்தேகை அவுர் உசே பானே லியே பர் ஜீவன் விகாஸ் பர் உத்னி பூரி ரமணீய கேசாத் உபரத்தாகை. அதாவது ஒரு புறம் யுத்தத்தையும் வர்ணனையும் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்லப்படுது, இன்னொரு புறம் வந்து சௌந்தரியத்தையும் அதனுடைய அரசத்தையும் சிங்காரத்தையும் சொல்கிறாங்க. தியான் தேனே கி பாத் ஹை கி பிரேம் அவர் சௌந்தரிய கே சபி சித்ர ஓம் கவினே குச் நைனித் மரியாதா ஓம் கி நிர்வாக்கியாகை ஜின்கே காரன் ரஸ் கி சாத்வி கதா சூரக்ஷித்ரகிஹை. அதாவது இதனுடைய புனிதத்துவம் தார்மீக அடிப்படையில் இந்த புனிதத்துவம் இதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதில் பேராண்மையும் புனிதத்துவமும் இதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிருத்விராஜ் ராசோமி வஸ்து வர்ணன் பகுத் குப் ஹுவாக கவினே பூரி தன்மயாத்தா சாத் நகரோங் வனோங் சரோவரோங் கிலோங் ஆதிக்கா வர்ணன் கியாகை பிருத்விராஜ் ராசோ கி மே விவாத் ரகாகை. அதாவது இதில் உண்மையில் இதில் வந்து இந்த வர்ணனை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதை தாண்டி இதில் வந்து நகரங்கள் வனம் ஏரி கோட்டைகள் ஆகியவற்றை பற்றி வர்ணனைகள் இதில் காணப்படுகிறது. இதில் விவாதங்கள் பிருத்விராஜனை பற்றியான விவாதங்கள் இதில் சொல்லப்படுகிறது. வஸ்துத் ஏ காவிய மிஸ்ர ஷைலி மே பனாயா கயாகை ஜோ பிரஜபாஷா கே ஜிஸ்மே ராஜஸ்தானி போலியோங்கா மிஸ்ரன் ஹை கவி நே தத்காலின் சபி பிரச்சலித் சப்தோங்கா ஸ்வாதந்திய சே பிரயோக் கியாகை லக்ஷானித் அவு ஸ்வந்தியாத்மக் சப்தாவளினே பி பாயா பாஷா சௌந்தர்ய கி விருத்தி கி ஹை. ராஜஸ்தானியுடைய கிளை பாஷா உள்ளிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது. புனிதத்துவமும் அதில் காக்கப்பட்டிருக்கிறது. அலங்காரோங் கா சகஜ் பிரயோக் மில்தாகை இஸ் பிரகார் இஸ் மகாகாவிய சப் பிரகார் சே ஆதி கால் கி சர்வசேஷ்ட கிருத்த சித்த ஹோத்தாகை. அதாவது அலங்காரங்கள் மிகவும்
அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அலங்கார வார்த்தைகள் மிகவும் பழங்க அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மகா காவியமான இது மற்ற விஷயங்களோடு சேரும்போது மிகவும் பிரசித்தி பெற்ற சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது.